ஹலோ மக்களை அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபால சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரசு மருத்துவ பிரிவுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th 12th டிஜிஎன்எம் டிப்ளமோ டிகிரி வரைக்கும் படிச்சிருக்காங்க, விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 வயது முதல் மேக்ஸிமம் 30 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இது ஒரு நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு, பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், இது டெம்பரவரி கிடையாது. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, 21,700 92,300 வரைக்கும் இதுக்கான சம்பளம் வழங்கதாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 26/7/2021 ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிச்சுக்கணும். இதுக்கு 38 மாவட்ட தமிழக மக்களும் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீ கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இதுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எஃப்னு சொல்லுவாங்க, இதில் தான் பார்த்திங்கன்னா பாராமெடிக்கல் ஸ்டாஃப் வந்து வாண்டட்ன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்பு, இந்தியா முழுவதும் இதுக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இது எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27/7/2021 26 ஜூலை 2021 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 110 காலி இடங்கள். என்னென்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் நர்ஸ், ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், லேப் டெக்னீஷியன், வார்ட் பாய், வார்ட் கேர்ள், வெட்டினரி, அப்புறம் கெனல் மேன், இதுக்கான வேலை வாய்ப்பு தான் அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் 110 காலி இடங்கள். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் நர்ஸுக்கு நீங்கள் 12th இல்லை அதுக்கு ஈக்குவலண்டாக படிச்சிருக்கலாம், இல்லை டிகிரி இல்லை டிப்ளமோ வந்து ஜென்ரல் நர்சிங் ப்ரோக்ராம் அதை கூடவே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம். ஆப்ரேஷன் தேட்டருக்கு நீங்கள் 12th படிச்சிருக்கலாம், இல்லை டிப்ளமோ படிச்சிருக்கோம் விண்ணப்பிச்சிக்கலாம். லேப் டெக்னீஷியனுக்கும் நீங்கள் 12th படிச்சிருக்கலாம், இல்லை டிப்ளமோ வந்து ரிலேட்டட் ஃபீல்டில் படிச்சிருக்கோம் விண்ணப்பிச்சிக்கலாம். வார்ட் பாய் வார்ட் கேர்ளுக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் 10th படித்ததாகவே போதுமானது, கூடவே நீங்கள் அந்த ஃபீல்டில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் விண்ணப்பிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் படித்தவங்களும் இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க. வெட்டினரி இதுக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் 12th படிச்சிருக்கணும், கூடவே உங்களுக்கு வந்து வெட்டினரி ஸ்டாக் அசிஸ்டன்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா 1 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. கெனல் மேன் இதுக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் 10th படிச்சிருக்கணும், 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமல்ஸை ஹேண்ட்லிங் பண்ணுறது கவர்மெண்ட் வெட்டினரி ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை காலேஜ்லேயோ வந்து பண்ணுறது அந்த அதை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் அதுக்கு வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் நர்ஸ் 21 முதல் 30 வயது, ஆப்ரேஷன் தேட்டர் டெக்னீஷியன் 20 முதல் 25, லேப் டெக்னீஷியன், வெட்டினரி, கான்ஸ்டபிள் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 18 முதல் 25, வார்டு பாய் வார்டுகளுக்கு 18 முதல் 23 வயதுக்குள்ளவங்க விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் நர்ஸ் 35,400 112,400 வரைக்கும் தராங்க. ஆப்ரேஷன் தேட்டர் டெக்னீஷியன் 29,200 92,300, லேப் டெக்னீஷியன் 29,200 92,300, வார்ட் பாய் வார்டுகளுக்கு 21,700 69,100, வெட்டினரி 25,500 81,100, கான்ஸ்டபிள் கெனல் மேன் சொல்லுவாங்க 21,700 69,100 வரைக்கும் சம்பளம் தரதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ கிடையாது, இதுக்கு இன்டர்வியூவோ இல்லை எக்ஸாம் மூலிமா தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலிமா தான் அப்ளை பண்ணணும். அதுக்கு கண்டிப்பாக உங்களோட வேலிட் இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் தேவை. ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் ரிஜிஸ்டர் பண்ணுறப்பவே நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே என்டர் பண்ணி தான் அதுக்கப்புறம் க்ரியேட் ஆகும், அதுக்கப்புறமா நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிற லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த வெப்சைட் அப்ளை ஆன்லைனுக்கு உள்ளே போனீங்கனாலே என்னென்ன உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற லிஸ்ட்டு எடுத்துனே அதுலேயே வரும். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டே ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணுறப்ப ஒரே இதாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர், இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 26 ஜூலை 2021. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், அப்ளை ஆன்லைன் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.